Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இது லைக் என்ன சொல்றது ரொம்ப அதிகமா நிறைய பேர் எனக்கு ரீசன்ட் டேஸ்ல கேட்ட மோஸ்ட் रिक्वेस्टेड வீடியோ அப்படினு சொல்லலாம். ஓகேங்களா? அது ஒரு బిగినర్స్ வந்து ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி प्रिபெயர் பண்றது. நான் இத ஃபர்ஸ்ட் டைம் प्रिபெயர் பண்றேன். ஆரல்ஸ் நான் நிறைய அட்டெம்ப்ட்ஸ் பண்ணிட்டேன். என்னால க்ளியர் பண்ண முடியல. எல்லாருமே ஒரு அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. சோ இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் னா பேங்க் எக்ஸாம்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த ஏஜ்ல இருக்கறவங்க, என்ன படிச்சிருக்கணும், அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அதான் இப்ப நீங்க ஸ்கிரீன்லயே பாத்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே. சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணனும் அப்படினா உங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், எந்த டிகிரி வேணா நீங்க படிச்சிருந்தா கூட இந்த பேங்க்ல கிளர்க்குக்கும் ஆபீசர் ஸ்கேல் 1 க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனி டிகிரி, எந்த டிகிரியா வேணா இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஏஜ் ஆபீசர் ஒரு டிகிரி முடிக்கிறீங்க அப்படினா உங்களுடைய ஏஜ் அந்த 21 கிட்ட ஆயிடும். கரெக்ட்டா? சோ 21 டு கிளர்க்குக்குனா 21 ல ஆரம்பிச்சு 28 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அந்த எக்ஸாம்ஸ் நீங்க எழுதிக்கலாம். இது இது ஆபீசர் ஸ்கேல். ஆபீசர் வந்து ப்ரொபஷனரி ஆபீசர்னு சொல்வாங்க, கிளர்க்க அசிஸ்டன்ட் அப்படினு சொல்வாங்க. ஓகேங்களா? ரெண்டுக்குமே மீனிங் ஒண்ணுதான். ஓகே. சோ இந்த ஆபீசர் ஸ்கேல் 1 க்கு வந்து ஏஜ் வந்து 21 ல இருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அலோ பண்றாங்க. ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்கு. இப்போ ஓபிசி ல இருக்கீங்க, ஓபிசி ல நான் கிரீமி லேயர், கிரீமி லேயர்னு தனியா இருக்கு. சோ அந்த மாதிரி நான் கிரீமி லேயர்ல வரீங்கனா உங்களுக்கு வந்து 3 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன். அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன்லாம் இருக்கும். அது நீங்க அந்த அப்ளிகேஷன்ஸ் வரும்போது நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். மீன் அந்த அட்வர்டைஸ்மென்ட் வரும்ல அதுல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைனா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்க ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. நெக்ஸ்ட் நீங்க வேற ஏதாவது கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு டிகிரி தான். இது ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிகிரி, அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேக்குது. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் சப்போஸ் நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்து நமக்கு என்ன சொல்றது, இப்ப அந்த அப்ளிகேஷனே வந்து ஒரு ஆகஸ்ட்ல தான் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த நெக்ஸ்ட் இந்த வர மேல முடிக்கிறீங்க, அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ஜூன்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே கிளியர் பண்ணிருக்கீங்க, எல்லா ரிசல்ட்டும் உங்க கையில இருக்கு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். புரியுதுங்களா? அதாவது இப்போ உங்களுக்கு மேலதான் முடிக்கிறீங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரியிலே எக்ஸாம்ஸ் வருதுன்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸுமே 3 வருஷம்னா 3 வருஷத்துல இருக்க எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருக்கணும். 4 இயர்ஸ்னா 4 இயர்ஸ்க்குள்ள எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சு எல்லா மார்க் ஷீட்டும் உங்க கையில இருக்கணும், வித்தவுட் அரியர்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஃபைன். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நான் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம், யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம்னா, இதுக்கு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணலாம், 2 இயர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டைம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகே தானே? ஸோ நீங்க வந்து அப்பவும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம், ஒரு பேங்க் வேலைக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சில விஷயங்களை கண்டிப்பாகவே ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டினா ஒன்றும் இல்லை, நமக்கு சுத்தி இருக்கிறவங்க, அதாவது இப்போ பேங்க் எக்ஸாம்ஸ்ல நிறைய அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க, கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, டே பேங்க் எக்ஸாம்க்குலாம் நீ அப்ளை பண்ணாதடா, நீ பேங்க் எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணாதம்மா, கண்டிப்பா கிடைக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டம், வேகன்சியும் கம்மியாயிட்டே போகுது, பேங்க்லாம் பிரைவேடைஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரெயின் வாஷ் எல்லாம் வரும். எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பேங்க் ஜாப் ஆசையா இருக்கு, உங்களுடைய எய்ம் தான் பேங்கிங் தான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே தூக்கி போடுங்க. நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, உங்க கையில உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டாவே கிளியர் பண்ண முடியும். எவ்வளவு வேகன்சிஸ் இருந்தாலும், எத்தனை பேர், ஏன் 5 லட்சம் பேர் எழுதட்டும், 10 லட்சம் பேர் எழுதட்டும், உங்களால கிளியர் பண்ண முடியும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஸோ இந்த சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் பீப்புள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க. ஓகேங்களா? என் வீட்லயே கூட ப்ரெஷர் பண்ணலாம். நீங்க மேபி நீங்க முடிச்சு காலேஜ் முடிச்சு 2-3 வருஷம் இருக்கலாம், வீட்டுல வந்துட்டு என்னப்பா நீ ஒண்ணுமே பண்ணாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். உங்களோட எய்ம் அதான் இருக்கடா, அந்த நெகட்டிவிட்டி, எந்த சோர்ஸ்ல நெகட்டிவிட்டி வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை தூக்கி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஆயத்தமாகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷன் ரெக்கார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மேக்ஸே சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு உங்களுக்கு ஒன்று இருக்குன்னா, கண்டிப்பாக டெஃபினட்டாகவே நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையே நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போனாலும் மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும் தான். ஸோ நீங்கள் ஒரு வேலைக்கு ஒரு டீசன்ட் ஜாபுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலே இந்த பேசிக் லெவல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு மேக்ஸே சுட்டு போட்டால் வராது, நான் எப்படி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும், நான் எப்படி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குன்னா, அந்த குழப்பத்தை
தூக்கி போடுங்க. நம்மளுடைய ஸ்கூல் லெவல் மேக்ஸ்க்கும் காலேஜ் லெவல் மேக்ஸ்க்கும் மேக்ஸ் ஆப்டிடியூட்க்கும் உண்மையை சொல்ல போனா சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம நார்மல் மேக்ஸ் அப்படி கிடையாது. நிறைய ஸ்டெப்ஸ் எழுதணும், பாதி ஸ்டெப் ஐயோ இவ்வளவு ஸ்டெப் வருதுனே அந்த ஸ்டெப்ல அடுத்த ஸ்டெப் எப்படி போகணும்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் மேக்ஸ் ஆப்டிடியூட், மேக்ஸ் ஆப்டிடியூடுங்கிறது ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்பீட் மேக்ஸ் அப்படிதான். இது எப்படி பண்ணணும், ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எப்படி கிடையாது உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, உங்களுக்கு மேக்ஸ்ல நீங்க முக்காவாசி ஜஸ்ட் பாஸ் தான் ஆறீங்கன்னா கூட நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனையோ பேர் பேங்க் எக்ஸாம்ல வேலைக்கு போயிருக்காங்க. சோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எல்லாரும் திணறது இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது, நான் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கேன், இல்ல இங்கிலீஷ் மீடியம்ல தான் படிச்சேன், ஆனா இங்கிலீஷ்ல ஏதோ தத்தி புத்தி பாஸ் ஆகி வந்துட்டேன், அந்த மாதிரி சொல்றவங்களுக்கும் சொல்றேன். இதுக்கும் என்ன சொல்றது, உங்களுடைய பழைய எஜுகேஷன் ரெக்கார்டோட இதை கம்பேர் பண்ணிக்காதீங்க, இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இப்போ நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு என்ன சொல்றது, ஒரு தவமா இருந்து ஒரு 3 to 6 months நீங்க நல்லா ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா உங்களாலே கிராக் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸ் நிறைய போடணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, உங்களுக்கு இங்கிலீஷ் வீக்கா இருக்கீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வீட்டுல வாங்கி ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு இங்கிலீஷ் இப்ப எல்லார் கையிலுமே மொபைல் இருக்கும், மொபைல்ல நெட் இருக்கும், ஏதாவது இங்கிலீஷ் நாவல்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிங்க, இல்ல இங்கிலீஷ் டெய்லி நியூஸ கூட ஏதாவது வெப்சைட்ல போய் பாருங்க, ஆல் இந்தியா ரேடியோட வெப்சைட் இருக்கு, அதுல டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுங்க, இங்கிலீஷ் நியூஸ் கேளுங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கோங்க. அந்த எஃபர்ட்ஸ் நீங்க போட்டுதான் ஆகணும். ஓகேங்களா, உங்களுடைய எஜுகேஷன் ரெக்கார்ட்ஸ்க்கும் நீங்க எவ்வளவு ரொம்ப ரொம்ப வீக்கஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தா கூட உங்களால கிளியர் பண்ண முடியும், உங்க மேல உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருந்தா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் நினைச்சனா, உங்களை இன்னொருத்தவங்களுடைய கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, கம்பாரிசன் என்ன சொல்றது, இல்ல அவங்க வந்துட்டு லைக் என்ன சொல்றது, இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், உங்களுக்கு சுத்தி ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு பேபி இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும், பட் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது இதுக்குன்னே, இதே இந்த பேங்க் எக்ஸாமே ஃபுல் ஃபிளெஷ்டா உட்காந்து 2-3 வருஷம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, சோ அவங்களோட காம்பீட் பண்ணும்போது நான் எப்படி கிளியர் பண்ண முடியும், இந்த மாதிரி கம்பாரிசனையும் ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டுருங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணிட்டே இருந்தோம்னா நீங்க எப்பவுமே நீங்க ஒன்னே ஒண்ணு நீங்க மைண்ட்ல நினைச்சுக்கொண்டே நம்ம யூனிக், நம்மளால முடியும். அவங்க வந்து 24 hoursமே ப்ரிப்பேர் பண்ணிட்டுமே, நீங்க அதை ஒரு நாள்ல ஒரு 4-5 hours என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியணும், அந்த 4-5 hours கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ண முடியணும். ஓகேங்களா, சோ அந்த டைம் என்னால எடுத்து என்னாலையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க உங்களை நம்பினா கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா, சோ எப்பவுமே யாரோடையுமே உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, நான் தான் சக்சஸ் ஸ்டோரி கேட்டேன், அதுல அவ்வளவு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னாங்க, எனக்கு அவ்வளவு டைமே இல்லையே, எனக்கு 28 வயசு ஆயிடுச்சு, இதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட், இந்த மாதிரி எல்லாம் இன்னொருத்தவங்களோட உங்களுக்கு லாஸ்ட் அட்டெம்ப்டா இருந்தா கூட உங்களால முடியும்னு நீங்க நம்புறீங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா, சோ யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஃபைன், ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்கும். டீவியேஷன் என்ன சொல்லி, இப்ப நீங்க லைக் என்ன சொல்லி, இப்பதான் காலேஜ் கம்ப்ளீட் பண்றீங்க, ஏற்பட டீவியேஷன்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட சண்டை இருக்கிறத கூட பெருசாதான் அந்த வயசுல தெரியும், கரெக்டா? இல்ல நமக்கு லவ் இருக்கும், என்ன வேணா இருக்கட்டும், ஒன் சைட் லவ் பண்ணலாம், போத் சைட்ஸ் லவ் பண்ணலாம், எந்த இது பண்ணாலும் அந்த டைம்ல அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் லவ் பண்றீங்களா, உங்க கையில வேலை இருக்கணும், நீங்க ஒருத்தங்களை பாத்துக்கணும், எல்லாமே நடந்தாதான் ஃபேமிலி ஸ்மூத்தா போகும், அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சோ உங்களுக்கு ஒரு கையில வேலை வேணும்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி நினைச்சிட்டு நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்ல பிரேக்கப்பா ஃபெயிலியரா தூக்கி போடுங்க, நெக்ஸ்ட் நம்ம போயிட்டே இருக்கணும், இல்ல ஃபீல் பண்றீங்கன்னா கூட ஃபீல் பண்ணாலும் இதுலயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஏன்னா லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி சில என்ன சொல்றது டீவியேஷன்ஸ் பிளஸ் உங்களுக்கு பினான்சியல் ப்ரெஷர் இருக்கு, உங்களை நம்பிதான் ஃபேமிலியே இருக்கு, நான் ஓடணுமே, எனக்கு இந்த அளவுக்கு டைம் இல்லையே, எல்லா ப்ரெஷர்ஸுமே கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. ஓகேங்களா, லைக் என்ன சொல்றது, உங்களை நம்பிதான் ஃபேமிலி இருந்ததுனாலும் இப்ப நீங்க ஏர்ன் பண்ணலன்னா இவ்வளவு நாள் ஏதோ ஒன்னு வச்சு சமாளிச்சுட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் அவங்க சமாளிப்பாங்க, நீங்க இதை ஃபுல் ஃபிரெஷ்டா எடுத்து பண்ணீங்கன்னா உங்களால கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா, சோ எல்லா ப்ரெஷர்ஸையுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி நீங்க ஹேண்டில் பண்ணுக்கிறதுக்கு நீங்க கத்துக்கணும், இல்ல மொத்தமா இக்னோர் பண்ண முடிஞ்சாலும் நீங்க இக்னோர் பண்ணிக்கணும். அது நீங்க தான் உங்களால எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், பட் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும், அதை நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் எப்படி என்ன சொல்றது, ஒரு நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, அது டெஃபினட்டாவே சொன்னா கண்டிப்பாகவே ஒரு பாசிட்டிவிட்டியை தான் கொடுக்கும். இப்போ நிறைய பேர் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சானா நான் கிளியர் பண்ணேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே டெஃபினட்டா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதுல என்ன பண்ண தப்பு பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்களோ அதையே நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க, புரியுதுங்களா? அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சோ தெரியாது, அவர் அவங்க எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, அவர் அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியாது, புரியுதுங்களா? இன்னொருத்தவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது
டெஃபினட்டாவே தப்பு தான். ஏன்னா நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகாமலும் போகலாம். நிறைய பேர் அடுத்தவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எடுத்து நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாதியில விட்டுட்டு போறது உங்களே எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது ஓகேங்களா. அவங்க கிட்ட நிறைய டிப்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், நான் இந்த மாதிரி படிச்சேன், அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க அப்ளை பண்ணுவோம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் கரெக்டா. சோ அதை நீங்க இது பண்ணிக்கணும். நீங்க இந்த சக்சஸ் ஸ்டோரிஸ் பாருங்க, பட் அதையே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காம டிப்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அது ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நிறைய பேர் கேட்கறது ஒண்ணுதான். எனக்கு வீட்டுல குழந்தை இருக்கு, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன், நான் பிஜி டிகிரி பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி லைக் எனக்கு சோ மச் ஆஃப் எனக்கு ஒர்க்கே ஃபுல் டைம் போயிட்டு இருக்கு, நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நான் பேங்க் எக்ஸாம்க்குனே தான் ஃபுல்லா டைம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஃபுல் டைம் அதுல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல நான் ஒர்க் பண்றேன், வேற வேற ஒர்க்ஸ் இருக்கு, பேபி இருக்குன்னா பேபி தூங்குற டைம்ல நீங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா காலையில சீக்கிரமா எழுந்திரிங்க, நைட் இன்னும் கொஞ்சம் நைட் மேபி டயர்டா இருக்குன்னா தூங்கிடுங்க, காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு கண்டிப்பா சொல்றேன் மினிமம் 4 to 5 hours டெய்லி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆக வேண்டும். ப்ரிப்பேர்னா வெறும் மெத்தட் என்னன்னு பாக்குறதுல நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய நிறைய பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. சோ அந்த டைம் நீங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும். மினிமம் 4 to 5 hours எப்படி எடுத்துக்கணுங்கிறத நீங்க தான் பிளான் பண்ணணும் ஓகேங்களா. இப்ப சப்போஸ் ஒர்க் பண்றீங்கன்னா சாட்டர்டே சண்டேல என்ன சொல்றது ஒரு 4 to 5 hours அப்படின்னா ஒரு வீக்லி நீங்க 30 to 35 hours மினிமம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு வேணா நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ 30 to 35 hours இப்ப சாட்டர்டே வந்துருது, உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒரு 5 மணி நேரம் தான் நான் 5 நாள்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு தோணுச்சுன்னா மிச்சம் என்ன சொல்றது ஒரு 30 மணி நேரம் ஒரு 25 மணி நேரம் ரெண்டு நாள்ல ஃபுல் ஃபிளஷ்டா உட்காந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு உட்காருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க தான் பாத்துக்கணும். டெய்லி முடியல அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ஷெட்யூல போட்டு நீங்க அதை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க தான் பாத்துக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது எல்லாமே வச்சுட்டு நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க மைண்ட் லெவல்ல இது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷனுக்கு மைண்ட் லெவல்ல நல்லா தயாராகுங்க ஓகேங்களா. இன்னொன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து படிக்கலாம் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் பேசலாம். பட் என்ன சொல்றது, நீங்க ஒரு லெவல்ல போயிட்டு இருப்பீங்க, அவங்க ஒரு லெவல்ல போயிட்டு இருப்பாங்க, பாதியில டெஃபரெண்டா கிளாஷஸ் வரும், பாதியில எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க ஓகேங்களா. எப்பவுமே மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க தனியா தான் டிராவல் பண்ணுவீங்க. உங்களுடைய நீங்க தனியாவே ப்ரிப்பேர் பண்ணாத டவுட்ஸ் கேட்டுக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பட் என்ன சொல்றது, இப்ப சில பேர்லாம் டெலிகிராம்ல குரூப் ஃபார்ம் பண்றாங்க, வாட்ஸ்அப்ல குரூப் ஃபார்ம் பண்றாங்க, ஐயோ அவங்க எல்லாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்குமே டைம் மேனேஜ் பண்ணணும், எல்லாமே இருக்கு. உட்காந்து அதுலயும் இதுலயும் பார்த்து எல்லாருடைய டவுட்ஸும் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருடைய வேலை. நீங்க எஃபர்ட்ஸ் பண்ணணும், கூகுள் பண்ணுங்க, எவ்வளவுக்கு முடியுமோ எஃபர்ட்ஸ் நீங்க தான் பண்ணணும். நீங்க தனியா தான் டிராவல் பண்ண போறீங்க, இன்னொருத்தவங்களை நம்பி நான் கிராக் பண்ணிடுவேன் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட முட்டாள் யாருமே இருக்க முடியாது ஓகேங்களா. சோ இந்த இதெல்லாமே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க எப்ப வேணா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம், பட் இந்த ஸ்டெப்ஸ் மைண்ட்ல வச்சுதான் நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்குள்ள போகணும் ஓகேங்களா. ஃபைன். சோ ஏன்னா இதெல்லாம் பேசிக்கா ஃபாலோ பண்ணுங்க முதல்ல சொல்லிட்டேன் போட்டுக்க வேண்டியது ஒண்ணுதான். ஏன் ஒரு 5 நிமிஷத்துல கூட மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க போக முடியும். இல்ல ஒரு 1 week வேணுமா, ஒரு 1 day வேணுமா, மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பேங்க் எக்ஸாம் உடைய சிலபஸ் என்ன, அதுதான் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். சோ ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க ஓகேங்களா. சோ ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லாமே நம்மளுடைய பேங்க் எக்ஸாம் சிலபஸ் தான். இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், அதுக்கு கீழே என்னென்ன டாபிக்ஸ் வருது அது எல்லாமே தான் இப்ப பாக்குறீங்க. ஃபைன் ஓகேங்களா. சோ இப்ப பாத்துட்டீங்களா சிலபஸ் என்னன்னு பார்த்தாச்சா, ஓகே ஃபைன். சோ இப்ப பேங்க் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீலிமினரி லெவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் லெவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ப்ரீலிமினரி லெவல நீங்க கிளியர் பண்ணாதான் மெயின்ஸ் எக்ஸாம்க்கு போக முடியும். மெயின்ஸ் எக்ஸாமையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூ இருக்கும். இது எல்லாமே முடிச்சுங்கன்னா நீங்க ஃபைனலி செலக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கான, இது எந்த ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபீசர் ஸ்கேலுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இதுதான் ப்ரொசீஜர். இல்ல நீங்க கிளர்க் போஸ்ட் ஆர் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி லெவல கிளியர் பண்ணீங்கன்னா மெயின்ஸ் லெவல் போயிடுவீங்க. மெயின்ஸ் லெவல கிளியர் பண்ணிட்டாலே போதும், நீங்க கிளர்க்கு டைரக்டா போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்க செலக்டட் அவ்வளவுதான். மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் செலக்டட் அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஃபைன் ஓகே. சோ நெக்ஸ்ட், சோ இதுதான் லைக் பேசிக்கான ஒரு இது ஓகேங்களா. சோ பிரிலிம்ஸ் லெவல்ல என்னென்ன லைக் என்ன சொல்றது, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம், எதை ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம், இவ்வளவு சிலபஸ் இருக்கு, எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு, இவன் நான் மேக்ஸ் ஆப்டிட்யூட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நான் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா எக்ஸாம்ஸ் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு தோன்றவங்களுக்கு எதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது கரெக்டா. எப்படி வேணா ஸ்டார்ட் பண்ணி எப்படி வேணா படிக்கவும் செய்யலாம். பட் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா
கிடைக்கும் அப்படிங்கறனால தான் நான் இதில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி நான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி ஒன்னு வச்சிருக்கேன் அதான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லயே டிஸ்ப்ளே பண்ண போறேன் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேக்ஸ் ஆப்டிட்யூட் எடுக்கறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா டாபிக்ஸ்யுமே நான் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லைக் परसेंटेजஸ் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் ஆவரேஜ் இது மூணுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க பேசிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் இது எல்லாமே நீங்க एक्चुअली பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிப்பேர் பண்றதுக்கு இதையும் நிறைய பேர் என்கிட்ட கேட்றீங்க நான் எதை பார்த்து பிரிப்பேர் பண்ணலாம் நான் ஏதாவது books வாங்கிக்கலாமா அப்படினு கேக்குறவங்களுக்கு நான் சொல்றது வந்து books வாங்கிக்கோங்க பட் பிராக்டீஸ் क्वेश्चंस இருக்கிற books-ஆ வாங்கிக்கோங்க ஒரு question bank வாங்கிக்கோங்க previous year question bank வாங்கிக்கோங்க ஒரு நிறைய questions இருக்கிற மாதிரி நிறைய நிறைய பிராக்டீஸ் பண்ணா மட்டுமே தான் நம்மளால கிராக் பண்ண முடியும் சோ ஒரு question bank-ஆ வாங்கிக்கோங்க பர்టిక్యులரா இந்த book-அ பார்த்தா நான் படிச்சா நான் bank exam clear பண்ணிடலாம்னா டெஃபினட்டா அப்படி ஒரு book எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லைனா ஒரு book-ல சிலது இருக்கும் சிலது இருக்காது ஓகேங்களா சோ அதுக்கு நீங்க ஆன்லைன்லயே நீங்க நிறைய YouTube channels இருக்கு நிறைய Google பண்ணி நிறைய வெப்சைட்ஸ் பார்த்து படிச்சாலே தாராளமா போதுமானது பட் நிறைய பிராக்டீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஃபைன் சோ இல்ல மேக்ஸ் ஆப்டிட்யூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த परसेंटेज ரேஷியோ ப்ரொபோஷன் ஆவரேஜ் நெக்ஸ்ட் வந்து நான் லைக் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன்ல இந்த ஆர்டர்ல அப்படியே நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தாராளமா கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா நீங்க பிரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து பிரிலிம்ஸ்க்கு மட்டும் தான் பிரிப்பேர் பண்ணணுமா இல்ல மெயின்ஸ்க்கும் சேர்த்து பிரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் தெளிவா எடுத்துக்கோங்க ஓகேங்களா பிரிப்பேர் பண்ணும்போது பிரிலிம்ஸ்க்கும் சேர்த்து பிரிப்பேர் பண்ணணும் மெயின்ஸ்க்கும் சேர்த்து பிரிப்பேர் பண்ணணும் பிரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ்ல இருக்கிற பிரிலிம்ஸ்ல வந்து கொஞ்சம் லைக் கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன்ஸ் இருக்கும் மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே என்ன சொல்றது எல்லாத்துக்குமே பேசிக் சேம் தான் பட் அந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மெயின்ஸ் லெவல் ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது பிரிமினரி லெவல் க்வெஸ்சன்ஸும் நீங்க கூகுள் சர்ச் பண்ணி எடுக்கணும் மெயின்ஸ் லெவல் க்வெஸ்சன்ஸும் சர்ச் பண்ணி எடுத்து ரெண்டையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் தரவா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நீங்க என்னோட சேனல் பார்த்தே ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸ் மூணு செக்ஷன்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸ்மே என்னோட சேனல்ல நான் கவர் பண்ணிருக்கேன் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் இன்னொரு லைக் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நான் என்ன போட போறேன் லாஸ்ட்ல நான் உங்களுக்கு அதை சொல்றேன் ஓகேங்களா சோ எல்லாமே என்னோட சேனல் பார்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ எந்த சேனல் பார்த்து வேணாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் அது உங்களுடைய இஷ்டம் தான் ஓகேங்களா சோ எதை பார்த்து வேணா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசனிங்க்கும் நான் டிஸ்பிளே பண்ற ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தாராளமா போனது பிரிலிம்ஸ் லெவல் க்வெஸ்சன்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணும் மெயின்ஸ் லெவல் க்வெஸ்சன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷும் நான் கொடுத்துருக்கிற ஆர்டர்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே தாராளமா போதுமானது ஓகேங்களா நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இது வந்து மெயின்ஸ் லெவல்ல மட்டும்தான் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது கரெக்டா ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு அப்படின்னா நிறைய பேர் கேட்கறது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி டெய்லி இருக்கிற நியூஸ்ல இருந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும் ஓகேங்களா 40 மார்க்ஸ்க்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ 40 மார்க்ஸ்க்கு ஜென்ரல் அவேர்னஸ் உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்ல வரும்போது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வருது அந்த எக்ஸாம்ல இருந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா தாராளமா போதுமானது ஓகேங்களா அதை தாண்டி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா பேங்கிங்ல ஸ்டாட்டிக்கா சில டேர்ம்ஸ் அப்ரிவேஷன்ஸ் அதெல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஜென்ரல் ஜிகே ஒரு கண்ட்ரியோட கேபிட்டல் கரன்சி டேம்ஸ் புக்ஸ் ரிவர்ஸ் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேயும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே வந்து நீங்க இப்பல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வந்து டிசம்பர்ல தான் மெயின்ஸ் எக்ஸாம் டிசம்பர்ல தான் வருது அப்படின்னா நீங்க ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ண தாராளமா போதுமானது ஓகேங்களா சோ நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி நான் எனக்கு ஜூன்ல இருந்து ஆரம்பிச்சா போதுமானா நான் உங்களுக்கு என்ன லைக் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா இப்பல இருந்து நியூஸ் படிக்க ஆரம்பிங்க நியூஸ் படிச்சுட்டு டெய்லி பாக என்ன சொல்றது அதுக்குன்னு ஒரு 10 to 20 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா 10 minutes இம்பார்ட்டன்ட் நியூஸ் எழுதிக்கோங்க ஓகேங்களா இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் இல்ல மேபி உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் லேட்டரா தான் வரப்போகுது அப்படின்னு நீங்க ஜூன்ல கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பட் இப்பவே நீங்க அந்த ரீடிங் ஹேபிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இப்பல இருந்து ரீட் பண்ண ஆரம்பிங்க ஹிந்து நியூஸ் பேப்பர் வாங்கிக்கோங்க இல்லைன்னா நியூஸ் பேப்பர்லாம் வாங்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க ஆல் இந்தியா ரேடியோ வெப்சைட் news.air.com அதுல பற்றி டெய்லி நியூஸ் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கஷ்டமான விஷயமா இருக்காது ஓகேங்களா ஸோ அதை லைக் டெய்லி நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு எப்பல இருந்து ஒரு ஜூன்ல இருந்து ரெகுலரா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும் 10 minutes ஸ்பெண்ட் பண்ணா போதும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மெயின்ஸ் லெவல்ல உங்களுக்கு அதிகப்படியான மார்க் ஸ்கோரிங்கா லைக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கும் நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு படிங்க அது தாண்டி எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் அதெல்லாமே நம்ம ஈஸியாவே எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளவுதான் மெயினா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ்ல ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குல்ல என்னென்ன பேங்க் இருக்கு என்னென்ன சாலரி என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு பேங்க் எக்ஸாம் மாதிரி எவ்வளவு எக்ஸாம்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே நான் தனி வீடியோ போட்டு அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் அதையுமே நீங்க போய் பாத்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுல ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுல பாத்தீங்கன்னா பிரிலிமினரி லெவல்ல இங்கிலீஷ் மட்டும் கிடையாது பட் மெயின்ஸ் லெவல்ல உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் சிலபஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாத்துக்குமே இதே சிலபஸ் தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிலிமினரி லெவல்ல 100 மார்க்ஸ்க்கு இருக்கும்
மெயின்ஸ் லெவலில் உங்களுக்கு வரும் 250 மார்க்ஸ் 300 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கும் அந்த சிலபஸ், ஐ மீன் எவ்வளோ மார்க்ஸ்க்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த லிங்க்ஸ்லாம் கூட நான் கீழே கொடுக்குறேன். பட் பேசிக்கான ஐடியா இதுதான், இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாகவே கண்டிப்பாகவே கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி இப்போ எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா டெய்லி டெய்லி நம்ம வேற என்னென்ன பண்ணணுங்கிறதா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ டெய்லி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்னோட சேனல் பார்த்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, என்னோட போய் சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட சேனலே ஒரு கண்டிப்பாக சொல்கிறேன், டெஃபினட்டாக ஒரு 30 வீடியோவாக இருக்கும். 30 வீடியோ பார்த்துட்டீங்களா, ஆஹா இந்த அக்காவோட வீடியோ பார்த்துட்டேன், இந்த மேமோட வீடியோ பார்த்துட்டு நான் கிளியர் பண்ணிடுவேன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. எப்போ முடியும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் தான் முடியுது, நான் 4 to 5 ஹவர்ஸ் இந்த வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே டெஃபினட்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த டாபிக் போனோம். அதுக்கு நீங்க மைண்ட் லெவல அதை நீங்க என்ன சொல்றது ஒரு வைராக்கியமாவே வச்சுக்கணும். அந்த டாபிக் முடிச்சனா அதுல இருக்க பிராக்டிஸ் குவெஸ்டன்ஸ் எல்லாம் நான் முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க மைண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் சப்போஸ் அந்த மாதிரி ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா, இப்போ என்னோட சேனல்ல ஒரு 30 வீடியோஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அதுல இருக்கிற குவெஸ்டன்ஸே கூட நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாஸ் பண்ண அந்த குவெஸ்டன்ஸை மட்டும் எடுத்து குவெஸ்டன்ஸ் மேபி நீங்க வீடியோ பாக்குறீங்கல்ல, வீடியோ பார்க்கும் போதே கையில நோட்ஸ் வச்சு அந்த குவெஸ்டன்ஸ் எழுதி எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு நோட் தனியா போட்டுக்கோங்க, பிராக்டிஸ்க்கு ஒரு நோட் போடுங்க, 10 நோட் கூட வேணா 10 நோட்டு அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அந்த குவெஸ்டன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கும் போதே நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிச்சுட்டு 30 வீடியோ பாத்துட்டீங்களா, முடிச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட சேனலே இப்ப சிம்பிளிபிகேஷன் மட்டுமே 200 குவெஸ்டன்ஸ் தான் இது வரைக்கும் நான் நடத்தியிருப்பேன். ஓகேங்களா? அந்த 200 குவெஸ்டன்ஸ் நீங்க அடுத்த நாள் ஒரு 4 to 5 hours ஒரே நாள்ல ஒரு 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா கூட நெக்ஸ்ட் அதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறீங்கன்னு பாக்குறேங்க. பிரிலிமினரி லெவல் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு குவெஸ்டனுக்கு 50 seconds மேல எடுக்கவே கூடாது. 50 seconds மேல எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்றது, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் பேங்க் எக்ஸாம்ல இருக்கு. என்ன சொல்றது, ஒரு 100 குவெஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப 1 hour தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு குவெஸ்டனுக்கு நீங்க வந்துட்டு 50 seconds மேல எடுக்கவே முடியாது. ஒரு 40 seconds முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாவே கிராக் பண்ணிடலாம். ஸோ அந்த 50 seconds முடிக்கிறது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வரவே வராது. 200 questions நீங்க எழுதிருக்கீங்களா, இல்ல 100 questions முடிக்கும் போது 100th questionல இருந்து ஒரு 1 minute அப்பதான் வர ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணும் ஒவ்வொரு டாபிக்கும் முடிக்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை தாண்டி ஆன்லைன் குவிசஸ் பேங்க் எக்ஸாம் ஆன்லைன் குவிஸ் ஃபார் சிம்பிளிபிகேஷன் இந்த மாதிரி கூகுள் பண்ணீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வரும். அடா அந்த மாதிரி ஏகப்பட கிரேட் அப் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்ல குவிஸ் வைக்கிறாங்க, லைக் ஸ்மார்ட் கிடா அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ்ல எல்லாம் நீங்க போய் குவிஸ் அட்டன் பண்ணுங்க. என்ன சொல்றது, ஒரு பிராக்டிஸ் இப்போ படிக்கிறதுக்குன்னு ஒரு 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா பிராக்டிஸ்க்கு 10 மணி நேரம் 20 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா கூட தப்பு கிடையாது. ஒரு டாபிக்கு நீங்க 3 நாள் 4 நாள் கூட வச்சுக்கலாம். பட் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் அடுத்த டாபிக் போகணும். அதை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னோட சேனல் பார்த்து வீடியோ பார்த்து படிக்கிறீங்க, எந்த சேனல்னாலும் சரி அந்த குவெஸ்டன்ஸ் நோட் பண்ணிட்டே வாங்க. எல்லா வீடியோவும் அதாவது ஒவ்வொரு வீடியோ கடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே, அதை பார்த்தது அப்படியே மைண்ட்ல இருக்கும், அப்படியே நீங்க போட்டுடலாம். பட் எல்லாமே பார்த்து முடிங்க, முடிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல புரிஞ்சுக்கீங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும். பார்க்கும் போது எல்லாமே புரியும், பட் நம்ம பண்ணி பார்க்கும் போதுதான் நமக்கு என்ன புரியலங்கிறது தெரியும். அதையும் திரும்ப கூட பார்க்கலாம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ஏன்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 6 months நீங்க பிராக்டிஸ்க்கு படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் 6 months வர உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து சூப்பரா நீங்க கண்டிப்பாவே கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது நான் சொன்ன ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, ப்ரிப்பேர் பண்றீங்க, பிராக்டிஸ் பண்றீங்க, முடிச்ச உடனே அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுல ஸ்ட்ராங் ஏரியா வீக் ஏரியா. ஸ்ட்ராங் ஏரியா என்ன சொல்றது, ஸ்பீடும் முக்கியம் அக்யூரசியும் முக்கியம். அக்யூரசினா கரெக்டா போடுறீங்களா அப்படிங்கறது. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குல்ல, தப்பா போட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க்லயே உங்களுக்கு மார்க் போயிடும், நீங்க கிளியர் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாகவும் போடணும், அது இல்லை ஸ்பீடாகவும் போடணும். சம்டைம்ஸ் கரெக்டாக போட்டுட்டு இருப்பீங்கன்னா ஸ்பீடு ஒரு கொஸ்டின்க்கே 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்பீடில் நீங்கள் வீக் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்பீடில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 100 questions ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்பீடில் ஆப்வியஸாக மீடியம் லெவலுக்கு வருவீங்க, அடுத்தது ஸ்ட்ராங் லெவலுக்கு வருவீங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லைக் ஒவ்வொரு டாபிக் முடிக்கவும் இந்த மாதிரி ஒரு நோட் ஆர் ஒரு பெரிய பேப்பர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் எழுதுங்க. அந்த வீக் எண்டில் எதெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு கரெக்டாகவே வரலன்னா என்ன பண்ணணும், திரும்ப நீங்கள் பேசிக்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேங்களா? பட் திரும்ப திரும்ப ஒன்னை பார்க்கும்போது திரும்ப திரும்ப ஒன்னு நம்ம படிக்கும்போது எவ்வளோ வீக்கஸ்ட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி உங்களால் கண்டிப்பாகவே முடியும். ஓகேங்களா? எல்லாமே அப்படிதான் நமக்கு வராது அப்படிங்கிறது லைஃப்பில் நிஜமாவே ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. யார் வேணால் உங்களை டிகிரேட் பண்ணலாம். ஏன் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கூட உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவன் வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் வீக்கஸ்ட் ஸ்டூடெண்டாக இருக்கலாம். அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா டே நீ உனக்கு என்னடா மேக்ஸே வராது, நீங்கள் கிளியரே பண்ண முடியாதுடா, இப்போ வேகன்சியே கம்மிட்டா, இப்படி தான் டைவர்ட் பண்ணுவாங்க, உங்களை டிகிரேட் பண்ணுவாங்க. எதையுமே காதல வாங்காதீங்க. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கும்போது திரும்ப திரும்ப ப்ரிப்பேர் பண்ணும்போது திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால கண்டிப்பாகவே முடியும், கண்டிப்பா சாத்தியம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட நான் இந்த லைக் என்ன சொல்றது
வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஓகேங்களா? ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லைக் நாளைக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் போட போகிறேன். ஒரு 70 to 90 days ஒரு ஸ்டடி பிளானர் போட போகிறேன். டெய்லி இப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதுக்கு ஒரு ஒரு லைக் என்னோட சேனலில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணவும் போகிறேன். அதை பற்றி நான் எல்லாமே நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாகவே வரும். அந்த வீடியோ லைக் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எல்லாமே கூட என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. சோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்பறேன். நீங்க யூஸ்ஃபுல்லா இருந்து நீங்க ஃபீல் பண்றீங்கனா எல்லா ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணுங்க. நீ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கோங்கிறது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வரட்டும், எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? சோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்க, கண்டிப்பாகவே முடியும், ஓகேங்களா? மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.